அன்பிற்கினை ஆசிரியர் தலைமையிலே பிஜி டிஆர்பி பிரிவு மூன்றுல நன்னூலின் உயிரேற்று புணர்வியோட நான்காவது பகுதியை மூல நூலின் அடிப்படையில் பார்க்க இருக்கிறோம். நான் ஏற்கனவே இந்த சேனல்ல பிஜி டிஆர்பி தமிழ்நெட் மற்றும் சிறுத்தைகளுக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து பாடங்களையும் காணொலிகளையும் மூல நூலின் அடிப்படையில் தொடர்ச்சியாக காட்சிப்படுத்தி வந்துட்டுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் டெட் மற்றும் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்குரிய தேர்வுகளுக்காக 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரையிலான தமிழ் பாடநூல்களையும் காணொலிகளாக காட்சிப்படுத்தி வந்துட்டுருக்கேன். இந்த காணொலிகள் அனைத்தையும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த தமிழாசிரியர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். அங்கே இன்றைய வகுப்புக்குள்ள போகலாம். நன்னூலின் உயிரேற்று புணர்வியலோட 4ஆவது பகுதியை மூல நூலின் அடிப்படையில் பார்க்கலாம். 1 என்பது ஒன் ஓன் என்றும், 2 என்பது ஈரன் இரன் என்றும், 3 என்பது முன் ஊன் என்றும், 4 என்பது நான் என்றும், 5 என்பது ஐந்து என்றும், 6 என்பது அரு என்றும், 7 என்பது எழு ஏழு என்றும், 8 என்பது எட் என்றும் மாறும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இக்கருத்து நிலைமொழி என்னும் பெயர் அடையும் விகாரமாகிய பொது விதியை விவரிக்கிறது. இதன் முடிவுகளை பின்வரும் சிறப்பு விதிகளும் ஏற்கும். இதெல்லாம் பொதுவான விதி. இது இல்லாம சிறப்பு விதிகளும் இருக்கு அப்படிங்கிறாங்க. 6, 7 என்னும் பெயர்களின் புணர்ச்சி முடிவு இங்கு முற்று பெறாததால் அவற்றிற்கான எடுத்துக்காட்டினை பின்வரும் சிறப்பு விதிகளில் காணலாம். இந்த 6, 7க்கு வந்து போதுமான அளவுக்கு இல்லைங்கிறதுனால அந்த சிறப்பு விதிகளுக்குள்ள நன்னூலா நடக்கிற நெடில் வந்து குறிலாக மாறும். 60, 6 கூட்டல் 100 அறுநூறு, 6 கூட்டல் 4 அறுநாழி, 6 கூட்டல் கலஞ்சு அறுகலஞ்சு, 6 கூட்டல் சான் அறுசான், 6 கூட்டல் வகை அறுவகை, 6 கூட்டல் கை அறுகை. அதே போல 7 கூட்டல் 10 70, 7 கூட்டல் 100 700, 7 கூட்டல் 1000 7000, 7 கூட்டல் கலஞ்சு 7 கலஞ்சு, 7 கூட்டல் 4 7 நாழி, 7 கூட்டல் சான் 7 சான், 7 கூட்டல் அடி 7 அடி, 7 கூட்டல் வகை 7 வகை, 7 கூட்டல் கடல் 7 கடல். என்ன பெயர், நிறை அளவு பெயர், பிற அளவு பெயர்கள். பிற அளவு பெயர்கள்னா நிறை அளவு இல்லாமல் முகத்தல் நீட்டல்லாம் முதலிய பிற பெயர்கள் வந்து புணரும் இடத்து 6, 7 ஆகிய எண்ணு பெயர்கள் விகாரம் திரிவு அடைந்தன. அடி அளவை பெயர்கள் இங்க நம்ம பார்த்தது எல்லாமே எண்ணு பெயர், நிறை அளவு பெயர் அப்படிங்கிறதுலதான் நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா. அப்படி வர்றப்போ அங்க விகாரம் அடையும் அப்படிங்கிறாங்க. நிலைமொழி முதலில் உள்ள நெடில் குறுகாமையை 7 அடி என்பதில் காணலாம். வருமொழி முதல்ல உயிரெழுத்து வந்துச்சுன்னா 7 கூட்டல் அடி அப்ப வருமொழியில முதல்ல உயிர் இருக்கு. அப்படி உயிரெழுத்து வந்துச்சுன்னா நிலைமொழி முதலில் உள்ள நெடில் குறுகாம 7 அடி அப்படின்னு இல்லாம 7 அடி அப்படின்னே வந்திருக்கு. இவ்வாறு 7000, 6000 என்பதும் வரும். அப்ப தெரிஞ்சுக்கலாம் எண்ணு பெயர்கள்ல 7 என்ற எண்ணு பெயர் வர்றப்போ வருமொழியில உயிரெழுத்து வந்துச்சுன்னா அதே குறுகாமல் அப்படியே வந்துடும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். பிற எண்களிலும் இதனை காணலாம். நம்ம இதுக்கு முன்னால பார்த்தோம் இல்லையா 6 அதுக்கு சொல்லலாம். 6000 அப்படின்னு சொல்லலாம். 6 கூட்டல் 1000 6000 அப்படின்னு நம்ம சொல்லலாம். எனவே வருமொழி முதலில் உயிர் வரை நிலைமொழி நெடில் குறுகாது என்னும் என்றும் மெய் வரை நெடில் குறுகும் என்றும் கொள்ளலாம். அவ்வளவுதான், ரொம்ப சுலபமா புரிஞ்சுக்கலாம். வருமொழி முதல்ல உயிர் வந்துச்சுன்னா நிலைமொழி நெடில் குறுகாமல் அப்படியே வரும். மெய் வந்தா மட்டும்தான் நெடில் குறுகும் அப்படிங்கிறாங்க. இதற்கான நூற்பா பாருங்களேன். என் நிறை அளவு பிறவும் எய்தின் 1 முதல் 8 ஈராம் என்னுள், முதல் ஈர் என் முதல் நீளும், 3, 6, 7 குறுகும், 6, 7 அல்லன அல்லவற்றின் ஈற்று உயிர்மையும் ஏழன் உயிரும் ஏகும் ஏற்புழி என்மனார் புலவர் என்னும் நன்னூல் நூற்பா இதனை விவரிக்கின்றது. நிலைமொழி விகார் நிலைமொழியில் இருக்கக்கூடிய மாற்றத்தை தான் நம்ம பார்க்கணும். 1, 2 பொது விதி முடிவுடன் நம்ம ஏற்கனவே பொது விதி படிச்சிட்டோம். 1 என்னும் பெயரில் நகரம் நகரமாகும். 2 என்பதன் நகரம் அகரம் நகரமும் அகரமும் கெடும். இவ்விரு எண்களின் ரகர ஒற்றுடன் உகரம் வரும். உகரம் வரும் விடத்து எண்ணு பெயர்களின் முதல் குறிலாகவும் உகமகா வராத விடத்து முதல் நெடிலாகவும் அமையும். இவ்விதிப்படி 1, 2 எப்படி மாறுதுன்னு பாருங்க. 1, 1, 1, 1 2, ஈரன் ஈர் இரன் இரு. இங்க 4 விதிகள் பார்த்திருக்கோம். என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா 1 என்னும் பேரு நகரம் இன்னு ரகரமாகும். அப்ப என்ன ஆயிடுச்சு, முதல்ல ருகரம் கெட்டு போச்சு, 1 ஆச்சு, அப்புறம் ஓர் அப்படின்னு ஆச்சு. அடுத்து 2ல இருக்கக்கூடிய நகரமும் அகரமும் கெட்டு போகும் அப்படிங்க. இப்ப நகரமும் ரகரம்ங்கிறப்போ இன்னும் கெட்டு போச்சு, அதுல இருக்கக்கூடிய ர அதுவும் கெட்டு போச்சு. அப்ப 2 கூட்டலால அகரம் கெட்டு போச்சுன்னா 2 மட்டும்தான் இருக்கு, அப்ப ஈர் என்றாகும். அடுத்து என்ன பெயர்களின் முதல் குறிலாகவும் என்ன பெயரோட முதல் எழுத்து என்ன ஆகும், உகரம் வரப்போ உகரம் வருமொழியில உகரம் வந்துச்சுன்னா அது என்ன ஆயிடும், என்ன பெயர்கள் முதல் குறிலாகவும்
குறிலா மாறிடும் நெடிலாறுதான். உகரம் வராத விடத்து முதல் நெடிலாகவும் அமையும். இவ்விதிப்படி ஒன்றும் இரண்டும் இப்படிதான் மாறி இருக்கு அப்படிங்கிறாங்க. கூட்டல் 10, 9, 9 ரெண்டுமே சரி. 1 கூட்டல் 1000, 1000, 1000, 1000 எழுதலாம். 1 கூட்டல் கலஞ்சு, 1 கலஞ்சு, 1 கலஞ்சு. அப்போ 1, 1, இது எல்லாத்துக்குமான விதிகள், சிறப்பு விதிகளாக நம்ம பார்க்கணும். 1 கூட்டல் 4, 1 நாளி, 1 நாளி. 1 கூட்டல் அழாக்கு, 1 அழாக்கு, 1 அழாக்கு. 1 கூட்டல் அடி, 1 அடி, 1 அடி, 1 அடி. அடுத்து 1 கூட்டல் நாடு, 1 நாடு, 1 நாடு. 2 கூட்டல் 100, 200, 200. நம்ம 200 தான் பயன்படுத்திட்டு இருக்கோம் இல்லையா. 1000, 1000, 1000, 1000 சரி. அடுத்து 2 கூட்டல் கலஞ்சு, 2 கூட்டல் கலஞ்சு, 2 கூட்டல் கலஞ்சு, 2 கலஞ்சு. அடுத்து 2 கூட்டல் நாளி, 2 நாளி, 2 கூட்டல் நாளி, 2 நாளி. 2 கூட்டல் உலக்கு, ஈரன் உலக்கு, ஈர் கூட்டல் உலக்கு, ஈர் உலக்கு. 1, 2 என்பவற்றின் முன்னும் என்ன பெயர், நிறை பெயர், அளவு பெயர்கள் மற்றும் பிற பெயர்கள் கொண்டிருந்தன. 1, 2க்கு முன்னால மட்டும் என்ன பெயர், நிறை பெயர், அளவு பெயர் இதுதான் வந்துச்சு. ஓர் ஈர் என்பன உயிர் முதல் மொழிக்கும், ஒரு ஈர் என்பன மெய் முதல் மொழிக்கும் நிலைமொழி ஆகின. ஓர் ஈர் அப்படிங்கிறப்போ அங்க வருமொழியில உயிர் தான் முதலா இருந்துச்சு. ஒரு இருன்னு வர்றப்போ மெய்யெழுத்துக்கள் தான் முதலா இருந்துச்சு. அப்படி இருக்கிறதுக்கான சான்றை தான் நமக்கு பார்த்தோம். அதுக்கான நூற்பா பாருங்க. ஒன்றன் புள்ளி ரகரமாக, இரண்டன் ஒற்று உயிர் ஆக ஒவ்வருமே, மனிதன் உயிர் ஏக ஒவ்வருமே என்னும் நூற்பா இதனை விவரிக்கின்றது. விதியை பார்க்கலாம். புது விதி முடிவுடன் புது விதியை ஞாபகத்துல வச்சுக்கோ. சிறப்பு விதிகள் மட்டும் கொடுக்கலாம். 3 என்னும் என்ன பேரில் நகரம் கெடும், அதற்கு கூட நகரம் கெட்டு போகும். வருமொழி முதல் மெய்யாக தெரியும், அந்த வருமொழியில் முதல் இருக்கக்கூடியது உயிர்மையா இருந்தா அது மெய்யாகத்தான் நம்ம எடுத்துக்கணும். மூன் முன் மூ மூ என்று மாறும் கூட்டல் வருமொழி முதல் மெய்யாக மாறும். மூன் என்பது மூ என்று மட்டும் ஆகும், நகரம் கெட்டு போகும். 3 கூட்டல் 10 எடுத்துக்காட்டு பார்க்குறப்போ இப்ப என்னாகும், ஏற்கனவே புது விதி பார்த்துருக்கோம். முன் முதல் கூறுக்கும் அப்படின்னு பார்த்ததுல முன் கூட்டல் 10 இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னாப்போ வருமொழி முதல் மெய்யாக தெரியும் அப்படிங்கிறப்போ மூ கூட்டல் இப் கூட்டல் 10 அப்படின்னு ஆகும். அப்போ 30. 3 கூட்டல் 1000, மூன் கூட்டல் 1000, அப்போ இந்த நகரம் கெட்டு போய் மூ கூட்டல் 1000. உடம்படு விகுதி சேர்றப்போ இவ் வருது, வரப்போ என்ன ஆயிடுச்சு 3000 என்று ஆயிடுச்சு. அடுத்து 3 கூட்டல் 100, 300. 3 கூட்டல் குறுணி, முக்குறுணி. 3 கூட்டல் வராகன், முவ்வராகன். 3 கூட்டல் அடி, மூவடி. ஏன்னா வள்ளிய உயிரெழுத்து வர்றப்போ அங்க என்ன ஆயிடும், அங்க மாற்றம் இல்லாமல் இயல்பாகவே வந்துடும் அப்படிங்கிறாங்க. அப்போ உடம்படுமை விதி சேர்க்கிறப்போ 3 அடி என்றாயிடும். அடுத்து 3 கூட்டல் ஆண்டு, மூணாண்டு, மூ ஆண்டு, மூ ஆண்டு ஆகும். 3 கூட்டல் வட்டி, முன் வட்டி, மூவட்டி. 3 என்பதன் முன்னர் என்ன பெயர், நிறை பெயர், பிற அளவு பெயர் மற்றும் பிற பெயர் ஆகியன புணர்ந்தன. உயிர் முதல் வர மூ என நெடிலாகவும், உயிர் வந்தா மட்டும்தான் நெல்லா நிற்கும், மெய் முதல் வர மூ என குறிலாகவும், 3, 3 என்பது 3 என ஆகும். இதற்கான விதியை நம்ம பொது விதிலையும் பார்த்துருக்கோம் இல்லையா. நூற்பா பாருங்களேன். 3 உருவு அழிவும் வந்தது ஆகும் என நூற்பா இதனை விவரிக்கின்றது. முடிவு 4க்கான பொது விதியை ஞாபகத்துல வச்சுக்கலாம். 4 எனும் என்ன பேரு நகரமே லகரமாகவும் ரகரமாகவும் தெரியும். நகரம் லகரமாகவும் ரகரமாகவும் தெரியும், வருமொழிக்கு ஏற்ப அது மாறும். 4 கூட்டல் 4 அப்படிங்கிறதுல நம்ம இருக்கே சொன்னோம், நகரமே நகரமாக மாறும். அப்போ நான் கூ கேட்டு போகும் தெரியும், நான் நாள் நாள் இப்படி வரலாம். 4 கூட்டல் 10, நான் 10. இப்போ நகரம் நகரமாக மாறப்போ 40. 4 கூட்டல் 1000, நான் 1000. நகரம் நகரமாக மாறும் அப்போ 4000. 4 கூட்டல் கலஞ்சு, நான் கலஞ்சு, அதே விதி தான் நாற்கலஞ்சு. 4 கூட்டல் உலக்கு, நான் உலக்கு, நாள் உலக்கு. 4 கூட்டல் அடி, நான் அடி, நாள் அடி. 4 கூட்டல் மணி, நான் மணி, நான் மணி. 4 கூட்டல் வகை, நான் வகை, நாள் வகை. 4 மெய் தெரியாது நின்றது, எனவே மெல்லெழுத்து வரின் தெரியாது என கொள்ளலாம். 4 முன்னர் என்ன பெயர் முதல் என புணர்ந்தமையை மேற்குறித்த எடுத்துக்காட்டு மூலம் அறியலாம். 4க்கு முன்னால என்ன பெயர் முதல் என வந்தப்போ நம்ம ஏற்கனவே என்ன பண்ணுவோம், எப்படி புணர்ச்சி அடையும் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். உயிரும் இடையினமும் வரும் இடத்து, வருமொழியில உயிரெழுத்தும் இடையினமும் வந்தாச்சு வந்துச்சுன்னா 4 என்பது நாள் என்றும், வல்லெழுத்து வருமிடத்தை நான் எனும் தெரிவதை காணலாம். இப்போ உயிரெழுத்தும் இடையினமும் வந்துச்சுன்னா நான் என்பது நாள் என்று மாறுது, வல்லெழுத்து வந்துச்சுன்னா நான் என்று மாறுது.
நூற்பா நான்கண் மெய்யே வர ஆகுமே என்னும் நூற்பா இதனை விவரிக்கின்றது. பொது விதி முடிவுடன் நம்ம ஞாபகத்துல வச்சுக்கோம். ஐந்து என்னும் என்னும் பெயரில் நகரம் வருமொழி முதலில் உள்ள மெய்யாக தெரியும். அது வருமொழி முதலில் உள்ள வல்லினத்திற்கு இன மெல்லினமாக தெரியும். நகரம் கெடும். இத்தனை மாற்றம் நிகழ்வது, மூன்று மாற்றம் நிகழ்வு. அடைவது என்பது வருமொழி முதலாக வருவதாகும். அடைவதுன்னா வருமொழி முதல்ல வரும் அப்படிங்கிறேன். பாருங்க, ஐந்து ஐந்து என்னும் என்னும் பெயரில் நகரம் வருமொழி முதலில் உள்ள மெய்யாக தெரியும். அப்ப என்ன ஆயிடுச்சு, ஐந்து அப்படிங்கிறதுல இந்து மட்டும் இருக்கு, ஐந்து மட்டும் இருக்கு. அதோட வருமொழி முதலில் வல்லினத்துக்கு இன மெல்லினமாக தெரியும். அப்போ மெல்லினம் வந்துருச்சு. ஐ ஐந்தாகும், ஐ கூட்டல் மெலி, ஐ சேருது அதோட மெல்லினம் சேருது. எடுத்துக்காட்டு பாருங்க, ஐந்து கூட்டல் மூன்று, ஐந்து கூட்டல் மூன்று, ஐ மூன்று. ஏன்னா மெல்லினம் வரும்னு சொல்றோம், அப்ப ஐக்கு பக்கத்துல மெல்லினம் வரும். அது ஐந்து கூட்டல் களைஞ்சு, ஐங்கலஞ்சு. ஐந்து கூட்டல் ஆழாக்கு. உயிர் வர்றப்ப என்ன ஆகுதுங்க, உடம்புடுமையை மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம் இல்லையா. அப்ப என்ன ஆகும், ஐ ஆழாக்கு. ஐந்து கூட்டல் ஆறு, ஐ ஆறு. ஐந்து கூட்டல் வழி, ஐ வழி. வருமொழி இனமாக தெரிதல் கெடுதல் ஆகிய விகாரங்களை அடைந்தது. ஐந்தன் முன் என்ன பெயர் முதல் என புணர்ந்தன. ஐந்தன் முன்னால என்ன பெயர் வந்தா இப்படி புணரும். மேற்கன்ற சான்றுகளிலிருந்து ஐம்பது ஐந்து என்பது மெல்லினம் வந்து புணருங்கால் மெல்லினமாகவும், வல்லினம் வந்து புணருங்கால் வல்லினத்துக்கு இனமான மெல்லினமாகவும் தெரிந்து, உயிரும் இடையினமும் வந்து புணருங்கால் கெட்டும் விகாரம் அடையும் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஐந்தன் ஒற்று அடைவதும் இனமும் கெடும் என்னும் நூற்பா இதனை விவரிக்கின்றது. எட்டு என்னும் எண்ணின் தகரமை நகரமையாக தெரியும். என் அப்படின்னு மாறும், எட்டு எட்டு என்னன்னு மாறும். எட்டு கூட்டல் இரண்டு, எட் கூட்டல் இரண்டுன்னு ஆகும். அப்புறம் தகரம் இன்னாகி எண் கூட்டல் இரண்டு, எண் இரண்டு என்றாச்சு. அதேதான் எட்டு எட்டு கூட்டல் கலைஞ்சு, எண் கலைஞ்சு. எட்டு கூட்டல் நாளி, என் நாளி. எட்டு கூட்டல் வடை, என் வடை. இங்கு எட்டன் முன்னர் என்ன பேர் முதல் என்ன போன, இங்க எல்லாமே என்ன பேர் எல்லாம் வந்திருக்கு. எட்டன் உடம்பு நவ்வாகும் என்ப இன்னும் நூறுபாய் இதனை விவரிக்கின்றன. விதிகள் பார்க்க போறோம். ஒன்பது என்னும் என்ன பெயருடன் நிலைமொழியில ஒன்பது வரணும், வருமொழியில பத்து நூறு ஆகிய எண்ணு பெயர்கள் புணரும் போது பத்து என்னும் பெயர் நூறு எனவும், நூறு மடங்கு ஆகவே பத்து மடங்கு ஆகுது பாருங்க, நூறு எனவும், நூறு என்னும் பெயர் ஆயிரம் எனவும் மாறும். அதுக்கான விதிகள் நிறைய சொல்றாங்க. ஒன்பது என்னும் பெயருக்கு முன்னே தகரமை வந்து பது என்பது கெடும். ஒன்பதில் உள்ள நகரமை பத்து வருமொழியாக வருமிடத்து நகரமாகவும், நூறு வருமொழியாக வருமிடத்து நகரமாகவும் தெரியும். இதற்கான எடுத்துக்காட்டு தெளிவா கொடுத்துருக்காங்க. முதல்ல பாருங்க, ஒன்பது கூட்டல் பத்து. அப்ப நிலைமொழியில ஒன்பது இருக்கு, வருமொழியில பத்து இருக்கு. அப்ப என்ன ஆகும், இந்த பத்து நூறா மாறும்னு சொல்லிட்டோம். அப்போ ஒன்பது கூட்டல் நூறு. அடுத்து என்ன சொல்லுவாங்க, ஒன்பது என்னும் பெயருக்கு முன்னே தகரமை வந்தது. அப்போ ஓக்கு முன்னால தகரம் வந்துடும், இத்து. தகரமைங்கிறப்ப இத்து, இத்தொன்பது கூட்டல் நூறு. அடுத்து பது என்பது கெடும், அந்த ஒன்பதுல இருக்கக்கூடிய பது கெட்டுரும். அப்ப இத்து ஒன் அப்படிதான் இருக்கும். அடுத்து சொல்லுவாங்க பாருங்களேன், ஒன்பதில் உள்ள நகரமை பத்து வருமொழியாக வருமிடத்து நகரமாகவும், அப்போ நகரம் நகரமா மாறிடுச்சு. இத்தொன் கூட்டல் நூறு. இப்ப சேர்க்கிறப்போ இத்து ஓம் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பேங்கிற விதிப்படி சேர்ந்து தொண்ணூறு என்றாயிற்று. அதேதான் ஆயிரம் வர்றப்போ அங்க என்ன சொல்றாங்க, வரும் வருமொழிய நூறு வருமிடத்து நகரமாக தெரியும். அவ்வளவுதான், ரெண்டுத்துக்கும் ஒரே பொழுதுதான். அப்போ ஒன்பது கூட்டல் நூறு தொள்ளாயிரம் என்று மாறும். ஒன்பது கூட்டல் நூறு, ஒன்பது கூட்டல் ஆயிரம், இத்தொன்பது ஆகுது. அடுத்து பது கெட்டு போகு, இத்து ஒன் ஆயிரம் அப்படின்னு ஆகுது. அடுத்து இத்து ஒன்று நகரம் நகரமாகுது, இத்தொன் ஆயிரம் ஆகுது. அடுத்து என்ன ஆகுது, நகரம் நகரமாக மாறி தொள்ளாயிரம் என்றாகுது. பத்து என்பது பத்து ஆகும். பத்து நாளும் பத்து நாளும் ஒண்ணுதான். உயிர் வருமொழியாக வருவதால், வருமொழி உயிரா வர்றதுனால பத்து என்பது என நூறுபா குறிப்பிடுகிறது. வருமொழி உயிரா வந்துச்சுன்னா அது பத்து பத்து என்றாகும். அதற்கான நூறு பாப்பாங்க, ஒன்பானோடு பத்தும் நூறும் ஒன்றின் முன்னதின் ஏனைய முரணி ஒவ்வொரு தகரம் நிறிய பத்து அகற்றி நவ்வை நிரலே நலவா திரிபது நெறியே என்னும் நூறுபாய் இதனை விவரிக்கின்றது. ஈராக உள்ள எண்ணு பெயர்களுக்கு முன் பத்து எண்ணு பெயர் புறமுடுத்து. அப்ப வரமொழி முதல்ல முழுக்க பத்தா இருக்கணும், முன்னால ஒன்றுல இருந்து எட்டு வரைக்கும் ஏதோ ஒரு எண்ணு இருக்கலாம். அப்படி இருந்தா இடையில் உள்ள தகரமை கெடுதலும்
தகரமை கெட்டு போகும், பத்துல இருக்கக்கூடிய தகரமை கெட்டு போய் தகரமை ஆயுதமாக திரிதலும் உண்டு. அப்படி வர்றப்போ அது ஆயுதமாயிடும். பத்து என்பது பது என்றாகி ஆயுதம் பெற்று பக்து எனவும் குறிப்பிடப்படும். ஒன்று கூட்டல் பத்து ஒருபது, ஒரு பத்து. இரண்டு கூட்டல் பத்து இருபது, இரு பக்து. மூன்று கூட்டல் பத்து முப்பது, முப்பக்து. நான்கு கூட்டல் பத்து நாற்பது, நாற்பக்து. ஐந்து கூட்டல் பத்து ஐம்பது, ஐம்பக்து. ஆறு கூட்டல் பத்து அறுபக்து. எழுபது, எழுபக்து. எட்டு கூட்டல் பத்து எண்பது, எண்பக்து. ஒன்பதுக்கு தனி விதி படிச்சுட்டோம். அதனால எட்டோடு நிறுத்திக்கலாம். மேற்குறித்த இரு விகுதிகளையும் ஒரே சொல்லை ஏற்பதால் இது ஓர் உரட்சி விகற்பம் என்னும் முடிவாகும். நிலைமொழி எண்கள் ஒரு இரு என திரிவதற்கு முன்னர் இவ்விதிகள் கூறப்பட்டன. முதல்ல நம்ம ஒரு இருன்னு எப்படி தெரியும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். முதல் இரு நான்காம் எண், முதல் இரு ஒன்று முதலான எட்டு எண்கள் ஆகும். அந்த முதல்ல இருக்கக்கூடிய எட்டு எண்களுக்குமான விதிகளை முதல்ல படிச்சிடும். முதல் பகுதியோட விதியை இப்போ வருமொழியில இருக்கக்கூடிய மாற்றத்தை தான் படிச்சிருக்கோம். சிறப்பு விதியாக நூற்பா சொல்லி பாருங்க. முதல் இரு நான்காம் எண் முனற்பத்தின் இடையொற்று ஏகல் ஆயுதம் ஆகல் என இரு விதியும் ஏற்கும் என்ப இடையொற்று ஏகும் ஆயுதம் வரும் என்னும் நூற்பா இதனை விவரிக்கின்றன. நிலைமொழியில பத்து வந்து பின்னால எண்ணு பெயர்கள் வந்துச்சுன்னா அப்படியே தலைகீழா மாறுது. அப்ப என்ன ஆகும், என்ன மாதிரியான புணர்ச்சி நிகழும்ங்கிறத இங்க சொல்றாங்க. ஒரு பத்து முதலிய எண்ணு பெயர்களுக்கு முன்னால் எண்ணு பெயரும், எண்ணு பெயரை அடுத்து வரும் பிற பெயர்களும் புணரும். அவை புணரும் இடத்து பத்து என்பதன் ஆயுதம் கெட்டு தகரமை வரும். அப்படியே தலைகீழா மாறிடுச்சு, அவ்வளவுதான். ரொம்ப எளிதாக போயிடலாம். பக்து என்பது பத்து ஆகும். ஃபர்ஸ்ட் பத்தை பத்தா மாத்திரம், இப்போ பத்தை பத்து பத்தா மாத்திரம், அவ்வளோதான். ஒரு பத்து கூட்டல் இரண்டு, ஒரு பத்து ரெண்டு. ஒரு பத்து கூட்டல் மூன்று மணி, ஒரு பத்து மூன்று மணி. இரு பத்து கூட்டல் நான்கு, இருபத்து நான்கு. இரு பத்து கூட்டல் நான்கு வீடு, இருபத்து நான்கு வீடு. முப்பத்து கூட்டல் ஐந்து, முப்பத்தைந்து. முப்பத்து கூட்டல் ஐந்து கனி, முப்பத்தைந்து கனி. நாற்பத்து கூட்டல் ஆறு, நாற்பத்தாறு. நாற்பத்து கூட்டல் ஆறு செடி, நாற்பத்தாறு செடி. ஐம்பத்து கூட்டல் ஏழு தலை, ஐம்பத்தி ஏழு தலை. அறுபத்து எட்டு, அறுபத்தெட்டு. அறுபத்து எட்டு நாடு, அறுபத்தெட்டு நாடு. எழுபத்து கூட்டல் ஒன்பது, எழுபத்தொன்பது. எழுபத்து கூட்டல் ஒன்பது நாள், எழுபத்தொன்பது நாள். எண்பத்து கூட்டல் ஒன்று, எண்பத்தொன்று. எண்பத்து ஒன்று குரல், எண்பத்தொன்று குரல். ஏற்காண்டு பாருங்க. ஒரு பத்து ஆதி முன் ஒன்று முதல் ஒன்பான் எனும் அவை ஊர் பிறவும் எய்தின் ஆயுதம் அழிய ஆண்டு ஆகும் தவே என்னும் நூற்பா வாயிலாக இதனை அறியலாம். சிறப்பு பத்து என்னும் எண்ணு பெயருக்கு முன்னர் ஒன்று முதல் பத்து ஈராக உள்ள எண்ணு பெயர்களும் ஆயிரம் கோடி என்னும் எண்ணும் பெயர்களும் நிறை பெயர் அளவு பெயர் மற்றும் பிற பெயர்களும் புணரும். அந்நிலையில் பத்து என்பதன் இறுதியுள்ள உயிர்மையாகிய தூ துகரம் கெட்டு இன் அல்லது இற்றுச்சாரியைகள் பொருந்துவதாக வரும். இங்கே சாரியை பெறுதல் சொல்றாங்க. பத்து ஒன்பதும் சாரியை பெறும். ஒன்பது என்னும் பெயரும் அவ்வாறே ஆகும். ஒன்பதும் இன் அல்லது இற்று பெறும். இங்க பத்துக்கும் இன் அல்லது இற்று, ஒன்பதுக்கும் இன் அல்லது இற்று. பத்து என்பதன் பதின் அப்படின்றாங்க. பத் கூட்டல் இன், இன் சாரியை பெற்றிருக்கு. அடுத்து இற்றுச்சாரி பதற்று என வரும். ஒன்பது என்பது ஒன்பது கூட்டல் இன், ஒன்பதுச்சு கோடி. பத்து கூட்டல் களஞ்சி இன்சாரியை பெற்று பதின் களஞ்சு. பத்து கூட்டல் நாளி இன்சாரியை பெற்று பதின் நாளி. பத்து கூட்டல் மடங்கு இன்சாரியை பெற்று பதின் மடங்கு. அதே விதிதான் ஒன்பதுக்கு. ஒன்பது கூட்டல் ஆயிரம், ஒன்பதின் ஆயிரம் இன்சாரியை. ஒன்பது கூட்டல் களம் இற்றுச்சாரியை பெற்று ஒன்பதிற்று களம். ஒன்பது கூட்டல் மடங்கு ஒன்பதின் மடங்கு இன்சாரி முதல் இரண்டு ஆயிரம் கோடி என் நிறை அளவும் என் பெயர் நிறை பெயர் அளவு பெயர் பிற பெயர்களும் வரேன். பத்தின் ஈற்று உயிர்மை கெடுத்து இன்னும் ஈற்றும் ஏற்பது ஏற்கும் ஒன்பதும் இணைத்தே இன்னும் ஈற்றுச்சாரியையும் பெற்று வரும் என்று நன்னூல் நூற்பா இதனை விளக்குகிறது. இரண்டு பத்து என்னும் எண்ணுக்கு மேல் இரண்டு வர்றப்போ பத்து என்பதற்கு முன் இரண்டு என்னும் பெயர் புணரும் எடுத்து பத்தின் ஈற்று உயிர்மையாகி துகரம் கெட்டு தகரமை நகரமையாகி தெரியும் அப்படின்னா இரண்டு பெயர் புணரும். பத்து கூட்டல் இரண்டுன்னு வர்றப்போ பத்தின் ஈச்சு உயிர்மையாக துகரம் கெட்டு போயிடும். அப்ப பத்து அப்படின்னு மட்டும் இருக்கும். அந்த துகரம் கெட்ட தகரமை இத்திருக்கு இல்லையா, அது இன்னா மாறும் அப்படிங்கிற அப்படி வர்றப்போ பன்னிரெண்டு என்றாகும்.
இரண்டு முன்வரின் பத்தின் ஈற்று உயிர்மை காந்திட ஒற்றுல ஆகும் என்ப என்னும் நன்னூல் நோப்பா இதனை விவரிக்கின்றது. ஒன்று முதல் பத்து ஈராகிய ஒன்பது என்னும் பெயர்களும் தமக்கு முன்னர் தாம் வந்து புணரும் இடத்தும் ஒரே என் வருது. நிலைமொழியிலையும் அதே வருது, வருமொழியிலையும் அதே வருது. அதான் தம்முன் தாம் வந்து புணரும் இடத்தில் நிலைமொழி எண்ணின் முதல் எழுத்து அல்லாத எழுத்துக்கள் யாவும் கெடும். பின்னர் வருமொழி உயிராயின் மகரமும் மெய்யாயின் புணரும் மெய்யும் மிகும் அப்படிங்கிறார். ஒன்பது அல்லாத ஒன்பது தவிர ஒன்று முதல் பத்து வரைக்கும் உறக்கக்கூடிய எண்ணும் பெயர்களும் தமக்கு முன்னர் தாமரம் ஒன்று கூட்டல் ஒன்று இரண்டு கூட்டல் இரண்டுன்னு ஒன்பதை தவிர பத்து கூட்டல் பத்து வரைக்கும் வரும். அப்படி வர்றப்போ நிலைமொழி எண்ணின் முதல் எழுத்து அல்லாத எழுத்துக்கள் எல்லாமே கெட்டு போயிடும். இப்போ ஓ மட்டும்தான் நிற்கும், நிலைமொழி முழுசா கெட்டு போயிடும். இப்படி கெட்டு போய் என்ன ஆகும்? பின்னர் வருமொழி உயிராயின் வருமொழி உயிரா இருந்துச்சுன்னா வகரம் வரும். மெய்யா இருந்துச்சுன்னா அதே மெய் அப்படியே ரெட்டித்து வந்துடும் அப்படிங்கிறாங்க. ஒன்று கூட்டல் ஒன்று, அப்போ ஒன்றுல இருக்கக்கூடிய ஓவை தவிர மத்த எல்லாம் கெட்டு போச்சு. ஓ கூட்டல் ஒன்றாயிருச்சு. அப்போ ஒன்று வரும் இல்ல உயிர் வருது, அப்ப இவ்வுதான் வரும். அப்போ ஒவ்வொன்று அடுத்து இரண்டு இரண்டு இ இரண்டு இவ் இரண்டு என்றாயிருச்சு. மூன்று கூட்டல் மூன்று இல்லையா, இங்க பாருங்களேன் மும் மூன்று நம்ம சொன்னோம். உயிரா இருந்தா மட்டும்தான் மெய்யா இருந்துச்சுன்னா அதே மெய் வரும்னு சொன்னோம். அப்போ மும் மூன்று மெய் வந்துருச்சு, அதே மெய் இம்மை இங்க மீண்டும் ஒரு முறை வந்துருச்சு. அதேதான் நன் நான்கு ஐ வைந்து, ஐ வைந்து உயிர் வந்திருக்கிறதுனால ஐ வைந்துன்னு மகரமை பெற்று. அது ஆறு 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 அப்படிங்கறத சேர்க்கிறப்போ அவ்வாறு, ஏழு ஏழுங்கிறது எவ்வேழு, எட்டு எட்டுங்கிறது எவ்வெட்டு, பத்து பத்து பப்பத்து, மூன்று நான்கு ஆறு ஏழு ஆகியவற்றின் முதல் எழுத்துக்கள் குறுகி வரும் அப்படிங்கிறாங்க. என்னன்னா வரும் உள்ள உயிர் வந்திருக்கு இல்லையா, இந்த விதியை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். மூன்று நான்கு ஆறு ஏழுக்கு மட்டும் அப்படி வரப்போ முதல் எழுத்து என்ன ஆகும், குறுகி முப்பத்து அப்படின்னு வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. அடுத்து அதே மாதிரிதான் இங்க அரு அவ்வாறு எவ்வேலு அப்படின்னு சொல்லி வரும். ஒன்பது ஒளிந்த என் ஒன்பதும் இரட்டின் முன்னதின் முன் அல ஓட உயிர் வரின் வவ்வும் மெய்வரின் வந்ததும் நிகழ்நெறி என்னும் நன்னூல் நோப்பா இதனை விவரிக்கின்றது. செஞ்சுக்கலாம் இனிவரும் பகுதிகளை அடுத்தடுத்த காணொலிகளை காட்சிப்படுத்த இருக்கிற அந்த காணொலிகள் அனைத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொன்னா தொடர்ந்து தமிழாசிரியர் சேனலோட இணைந்திருங்கள். உங்கள் கருத்துக்களை தவறாமல் கமெண்டில் பதிவிடுங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.